மனிதருக்காக அஞ்சி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடு வேலை செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனத்தோடும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். மனிதருக்காக அஞ்சி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனத்தோடு வேலை செய்கள். அடிமையாயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மை பெறுவர். இது உங்களுக்கு தெரியும் அஞ்சோ? தலைவர்களே, நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். அனைத்திலும் உண்மையானவர் ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும்
தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 13வது பிரிவு, பிரிவு 13 வாக்குகள் 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்களது வீதிகளிலே கற்பித்தீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவருமே என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவருமே இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியிலே அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மகா புகழ்.